சமூகத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். மீண்டும் மதப்பிரியராகி அவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து விடுவார். வாடதாலே போற வழியாலும் போயிருக்க தண்ணிக்கு பதிலாக அதான் கொண்டு போவோம். மதுவான கடையை ஒழிக்கிறது என்று ஒரு பக்கத்தால் சொல்லி கொண்டு ஒரு பக்கத்தால் லைசன்ஸ் கொடுத்து மதுவான கடையை வைக்கிறது சரிக்கு. வர்மக்கோட்டில் இருக்கிற குடும்பம் வந்து இனியும் கஷ்டம் போய் கொண்டிருக்கும். இலங்கை மக்களை சர்வ வல்லமுள்ள தேவன் கடவுள் தான் காப்பாற்ற முடியும். எல்லா பக்கத்தாலையும் நல்லதுன்னு சொல்லி ஆகலும் கெடுகட்ட திட்டங்களை தான் இதாச்சு கொண்டு வரும். புதிய மதுபான சாலைகளின் திறப்பு வடக்கில் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகளை சம்பாதித்துள்ள நிலையில் மதுபான சாலை ஆரம்பிப்பது தொடர்பான புதிய அறிவிப்பு ஒன்றை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய அறிவித்துள்ளார். அந்த அறிவிப்பின்படி நாட்டில் இனிமேல் மதுபான சாலை ஆரம்பிக்கும் எவரும் ஆரம்ப கட்டணமாக 1 கோடி ரூபாயை வைப்பிலிட வேண்டும். இதுவரை அத்தகைய அடிப்படை கட்டணம் எதுவும் மதுபான சாலையை திறப்பவர்களிடமிருந்து அறவிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது எழுந்திருக்கின்ற சந்தேகங்கள் என்னவென்றால், 1 கோடி ரூபாயை வைப்பிலிடும் சகலருக்கும் மதுபான சாலைகளை ஆரம்பிக்கும் உரிமம் வழங்கப்படுமா? அப்படி வழங்கப்பட்டால் 1 கோடி ரூபாயை வைப்பிலிட்டு புதிய மதுபான சாலையை ஆரம்பிப்பது முதலீட்டாளர்களுக்கு அவ்வளவு சவாலான விடயமாக இருக்கும். 1 கோடி ரூபாய்னா பெரிய பெரிய வெளிநாட்டுக்கார நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டு உதவிகளோடு இருக்கிறவங்கலாம் அப்படியான ஒரு இதுக்கு இறங்குவோம். அவே இங்கே விட தங்கள் உடம்ப கஷ்டப்படுத்தி வேலை செய்யாமல் காசு உழைக்கிறது தான் நிற்பினோம். கிரைம் குற்றம் செயல் எடுப்பும், உடல்நலம் பாதிக்கப்படும், மக்களுடைய வாழ்க்கை தரம் இழந்திடும், குடும்பங்கள் சீர்குலைந்து போயிடும். இன்றைய கூட மதுவால் கூடுதலாக பெரிய அளவுக்கு குடும்பங்கள் சீர்குலைஞ்சன்ற ஆக்கள் துளைஞ்ச முழு பெருஞ்செடி இல்லை அவனவன் எல்லாம் குடிச்சு போட்டு சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பிச்சு எடுப்பேன். குடும்பத்தில் பிரச்சனை ஆசை அருமைக்கு அவனோட எடுத்து அறந்துருவான்னு அது வேற விஷயம். இதே வாழ்க்கையாக இதே குடுமையாக வச்சு கொண்டிருந்தால் நாளைக்கு மதுவான கடையை எல்லாரும் கொடுத்தால் அவர் போடுறவருக்கு பிரச்சனை. என்னதால நாடு தான் கெடும், வேறு சமூகம் அழியும், கலவுகள் கூடும், பொருளாதார தடைகள் எல்லாம் பெரியவங்கள் ஆம்பளை ஒம்பளை பிரச்சனைகள் அதுகள் எல்லாம் கூடும். சின்ன படிகள் பள்ளிக்கூட படிகள் எல்லாம் இதால் பாதிக்கப்படும். கசிப்பு வளர்கள் உற்பத்திகள் எல்லாம் திருப்பி கூடும். என்னென்ன சமூகம் அழியும்ன்றது தெரியாமல் அப்படியே இல்லாமல் போகும். குடிக்கிறாக்க இல்லை இல்லாமல் 18 வயதுக்கு மேலே கீழே உள்ளாக்கள்னா அதோட எல்லாம் வாங்க ஒழிக்கிற மாதிரி தமிழ் இது இல்லாமல் பண்ணும். எங்களோட இடத்துல வந்தால் தமிழ் இது இல்லை அப்படியே முழுக்க எல்லாம் அழியும். பள்ளிக்கூட வாடதாலே போகிற வழியாலும் போயிருக்க தண்ணிக்கு பதிலாக அதான் கொண்டு போவோம். திருப்பி ஒரு சமூக சீர்கேடு அதிகரித்து கொண்டே போகும். பாதிக்கப்படும். கூடிய குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷம் இருக்காது. குடிச்சு போட்டு கூட்ட போய் அதை கண்டா இதை கொண்டாந்து சண்டையாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதகமான பிள்ளை சந்திக்கிறதா. காசு இருக்கிறாங்களே நீங்க கணக்கு பண்ணி கொண்டுதான் இருக்கீங்கன்னு சொன்னோம். காசு இப்போ ஒரு கொஞ்சம் பேர் காசை வச்சு கொஞ்சம் சேவிங்ல இருப்பினும் அதையும் இதுக்குள்ள எழுத்து விட்டங்கிற மாதிரி அதையும் போட்டு ஒரு ஊஞ்சலாட்டம் மாட்டுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதும் அப்புறம் அது முடிஞ்சு போகிறதும் எங்களுக்கு தெரியாமல் போகுது. ஆனால் உள்ளளவில் தொடர்ந்து பார்த்தாலும் அங்கே இக்கச்சக்கம் பணக்காரர் சளிச்சு போயிருக்கணும். மெத்த வேலையில் அவை முன்வராமல் அப்படியே தப்பி ஓடிடுவோம். காசு கிடைக்கிற காசு மிஞ்சின காசை காணுமென்று சொல்லி சமூகம் சீர்கேடு நடக்கும். குடிக்கிட்டு ரோட்டில் போகிற வாராக்களோட கேட்ட வருவாங்க கன அதெல்லாம் அந்த கன குழப்பங்கள் தான் சமூக சீரழிவுகள் நாங்கள் கூடு கொண்டிருக்கோம். சண்டு தினங்கள் முக்காசி பேர் அழிய வேண்டிய வரும். உள்ள மதுவாரம் வந்தேன்னு சொன்னால் அதை தான் அறிந்து கொடுத்துருக்கோம். எல்லாரும் வந்தால் எல்லாரும் எல்லாத்த வீடோடையும் சேராயம் போத்துல கிடைக்கும் குடிப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்காம விட்டுருவாங்க, ஒரு கிலோ படுத்துருவாங்க, மேனேஜ்மெண்ட் கேட்டு அடிப்பாங்க. நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையின் மக்கள் படுற பாட்டுக்கும் அது ஒரு விதத்திலே மக்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்காதுன்றதான் அவர் எடுத்த தீர்மானம். இப்படி புதிய மதுபான சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால்
பொருளாதார வளர்ச்சி ஏற்படுமா இல்லை, சமூக சீரழிவுக்கு அது வித்திடுமா? குறைசத்தை கூட்டுவதற்காக மதுபான நிலையங்களை ஆரம்பிக்க வேண்டும். விலைகளை உயர்த்தினால் நாங்கள் மதுபானத்தை விலையை உயர்த்துவதனால் நல்ல வருமானத்தை பெறலாம் என்று அரசாங்கம் நினைக்கலாம். ஆனால் ஒரு ஒரு வெளிநாடில் வந்து ஒரு ஒரு டாலருக்கு அல்லது 1.5 டாலருக்கு ஒரு ஏர்போர்ட்டில் வேண்டியிருக்கு. அதாவது இங்கே காசு கிட்டத்தட்ட 400-500 ரூபாய்க்கு வேண்டியிருக்கு. இங்கே வந்து 700 ரூபாய்க்கு அவர்கள் ஒரு ஏர்போர்ட் வேண்டுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் இங்கே வந்து வருவதை தவிர்த்து விடுவார். அதாவது இங்கே வந்தால் ஆல்கஹால் இந்த விலை பியரின்ற விலை வந்து கூடவாக இருக்கிறது, அப்போ நாங்கள் சிலந்தாலும் போக இல்லாத என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். அட்லீஸ்ட் அந்த நாட்டுக்குரிய விலைகளை, அதே அளவு விலைகளை வந்து ஒரு சராசரியான விலைகளில் விற்றால்தான் டூரிசமும் கூடும். மதுவை தாராளமயமாக்கப்படுறது எங்கே வேண்டெல்லாம் இங்கேயும் வேண்டெல்லாம் என்றால் அது குறிப்பாக சமூகத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். அதாவது பாடசாலை மாணவர்களில் இருந்து குறிப்பாக ஆண்கள் இவன் பெண்கள் கூட பெருமளவில் இதில் மதுவை பாவித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம், நோயிட்டவர்கள் அவரெல்லாம் அனுபடியாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதேவேளை மதுபானத்தின் விலைகளும் அண்மையில் அதிகரித்திருக்கின்றன. மதுபான விலை அதிகரிப்பு சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா? கசிப்பு மற்ற இந்த கிராம மட்டங்களில் வடிப்புகள் தொடங்கிடும். இப்போ மதுவை ஆகக்குண்ண விலைக்கு விற்றாலும் கூட அதுக்கு தடை. மற்ற மதுவை பயன்படுத்தாமல் பிள்ளைகள் கல்வியாளர்கள் அதுகள் இருக்க வேணும். இப்போ குடும்பம் இறுக்கமான குடும்பமாக இருக்கும் தெரியும். அப்போ இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்கோ. உடலால் வேலை செய்யும் மக்கள் வந்து, அதாவது மேசன் வேலை, அதாவது கட்டிட வேலை செய்கிறார்கள், உடலால் வேலை செய்கிறார்கள் வந்து அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இரவு வந்து கட்டாயமாக மதுபானம் இறந்தி படுத்தால் தான் அடுத்த நாள் முடியே அவர் நிமிஷமாக வேலை செய்ய போவார்கள் ஒரு கருத்துக்கள் ஒன்று நிலவுகின்றது. இப்போ அவர்கள் உழைக்கும் காசிலே வந்து உதாரணமாக அவர்கள் ஒரு 1500 ரூபா ஒரு நாளுக்கு வைத்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு காப்போத்தல் சாராயத்திற்காக குடிச்சுவிட்டு மிச்ச காசை வந்து வீட்டுக்கு எடுத்து சென்று பிள்ளைகள் கொடுப்பாங்க. அப்போ 1500 ரூபா உழைக்கும் பொழுது அவர்கள் 500 ரூபாய்க்கு குடித்தார்கள் என்றால் அவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயை கொண்டு வீட்டை மனைவி பிள்ளைகளை கொடுப்பாங்க. அதுக்காக அவர் குடியாரங்களுக்காக மனைவி பிள்ளைகள் பாசம் என்று அல்ல, அவர்கள் வந்து தங்களுடைய உடலில் உள்ள வேதனைகளையும் வந்து தவிர்ப்பதற்காக அதை குடிச்சிட்டு போய் படுத்தினா தி வேலைக்கு போகிறார்கள். அப்படியான தொழிலாளிகளுக்கு வந்து இந்த விலைகள் உயர்ந்து கொண்டு போகும். அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லும் அளவு வந்து, வீட்டுக்கு செல்லும் பணத்தின் அளவு வந்து குறைய செய்யும். கவர்மெண்ட் வந்து மக்களை பற்றி சிந்திக்காது உயர்த்தி கொண்டு போவதனால் அந்த வீட்டுக்கு எடுத்து செல்லும் பணத்தின் அளவு குறையும். அதே நேரம் அவர்களுக்கு வீட்டு தொடர்புகளும், அதாவது ரிலேஷன்ஷிப் அன்பும் வந்து குறையப்பாகும். அதனால் அவர் மீண்டும் மீண்டும் அந்த மதுபானத்துக்கு அடிமையாகிற தன்மைகள் வந்து கூடிக்கொண்டு போகும். விலை கூட்டுறதால இன்னொரு சம்பவம் என்னென்னு சொன்னால் கசிப்பு பதிவு நடக்க போகுது, கூட போகுது. வீட்டுக்கு வீடு கசிப்புகள் வந்து அதால் குடும்பங்களுக்கு பிரிவு வரப்போகுது, மற்றது களவுகள் நடக்க போகுது இல்லையா? அளவு நடக்க போகுது, அளவு கடைகளை உடைக்க போகிறாங்க, போகிற வரப்போ வயது வந்தாக்கள்கிட்ட சங்கிலி இறக்க போகிறாங்க, காசை கொள்ளி அடிக்க போகிறாங்க, பூனை களை உடக்க போகிறாங்க, எடுத்து 50 ரூபாய்க்கு விற்றாலும் நட்டம் இல்லை தான். குடும்பங்களில் மனைவி தான் எங்கே இருந்து கஷ்டப்படணும், ஒரு தான் கற்று போகும். பிள்ளைய வேற இதுகளில் இந்த காசி போடுறதுகள் பற்றிய இதுகளில் இறங்க வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சிடும். சண்டை பருதிலைஞர்கள் எல்லாம் எல்லாம் சண்டை திருப்பியும் பால் வெற்றி அது இதுண்டு எல்லாம் வந்துருக்கு. சிகரெட் சாராயம் விலையேறி இருக்கு தான் தான் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வான். நம்மளை காசு எடுத்து குடிக்கத்தான் செய்வான், வீட்டை கொடுக்க மாட்டாங்க. அது போதை தானே. அல்கஹால் வேறுனா அப்புறம் என்ன, அது இழத்துறது கஷ்டம். அதில் இருந்து
இன்னும் களவெடுக்க அப்படி இப்படியான நிலைப்பாடுகளுக்கு தான் ஜனங்கள் போய் கேட்டா குடிச்சு பழகினவன் அதை லேசப்பட மாட்டான். அவனை மனம் கட்டுப்பாட்டு வராது. என்ன பொறுத்தவரை கனவீரனை அப்படி பார்த்துக்கேன். சாதாரணமாக ஒரு நாள் என்ன குடித்தவன் எல்லாம் பிறகு இன்னொரு காப்பத்தை அடிச்சானேன்ட்டு அடுத்த காப்பத்தை அடிக்க காசு இல்லை. அடுத்த ரோட்டில் போகிறவன் ஜங்கிலி கேண்டாலும் பறச்சு விற்று போட்டு தான் அப்படியே என்னங்கிற சமூகம் சீரழிஞ்சு போகுமே ஒழிய அதில் எந்த முன்னேற்றம் இல்லை. என்ன விலை கூட அவன்கிட்ட காசு இருக்காது. அவனுக்கு அங்கே உழைப்பு இல்லை. விலை என்னாலும் குடிக்க தான் குடிக்கணும்னு தான் இருக்கான். அதெல்லாம் பாதிச்ச பிறகு குடும்பம் சில பேர் குடித்தாலும் குடும்பம் தான் பார்ப்பான். சில பேர் அப்படி இருக்கு. ஆக்கள் செத்து போகுது. கணக்கு விஷயத்தில் இவன் ரவுண்டு கட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் ஆக்களை இல்லாமல் போனணுன்ற கோணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கினோம். மற்ற பக்கம் காசோட விளையாடினோம். சும்மா அதுக்கும் இதுக்கு மட்டும் இந்த கூட்டுல குறைக்கிற வேலைகள் இவ்வளவு காலமா செய்யணும். இன்னும் நிறைய ஒரு நிரந்தரமான பாதையை கண்டுபிடிக்கும். குழப்பங்களும் பெரும் குடிக்கிறதும் குறையும். காது இருந்தா தானே அப்புறம் குடிக்கலாம். குடிக்கிறாண்டா போல எல்லாரும் குடிக்கலாம். இதுக்கு 1000 ரூபாய் உழைச்சவனு 500 ரூபாய் 600 ரூபாய் குடைச்சா குடிச்சே இல்லை. இவ்வளோ சாப்பிட வழி வேணும். விடு கொடுக்காமலும் குடிச்சு போட்டு விட்டுதான் மனைவி கஷ்டப்பட்டு உழைச்சி அவரையும் பார்க்கறது குடும்பமும் இருக்கு. முட்டாக அழிக்கணும். வீட்டு வருமானம் கொஞ்சம் குறையா போகுது. 150 ரூபா காலாக குடிச்சா ஒரு நாளைக்கு 2500 ஆய்வு வச்சா அதுக்கு தான் போகுது. விலை கூட்டு உழைச்சி தான் போகுது. இல்லை குடித்தவன் குடிக்காம இருக்கவும் இல்லை. குடிக்கத்தான் போகுது. காப்போத்து சார 100 ரூபா என்று சொல்றார். அப்ப ஒரு குடும்பத்தின் வருமானம் ஒரு கூலி வேலை போனா 1500 ரூபா 600 ரூபா எடுத்தாலும் அவர் குடிக்கு அடிமையா போனவன் வீட்டுக்கு ஒரு பணத்தை கொண்டு போக முடியாது. அந்த குடியிலே அவர் முடிச்சார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது தவிர்க்க முடியாத ஒரு வழியா? நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஒரு அந்த எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு நன்மை கொண்டு வர்றதுன்னு என்னுடைய வயசுக்கு அபிப்பிராயத்துக்கு என்னுடைய அனுபவத்துக்கு அது சரியான காரியம் தேசத்து நாட்டுக்கு அல்லன்றதான் அவர் எடுத்த தீர்மானம் வந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையின் மக்கள் படுற பாட்டுக்கும் அது ஒரு விதத்திலே மக்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்காதுன்றதான் அவர் எடுத்த தீர்மானம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக மதுபான சாலைகள் காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் மறுபுறத்தில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களின் சீரழிவுக்கு அடிப்படை காரணமே மதுபான சாலைகள் தான் என மக்கள் குமுறுகிறார்கள். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு பாதிப்பில்லாமலும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பாதிக்காமலும் அதேவேளை அப்பாவி மக்களின் குடும்ப வாழ்க்கையை பாதிக்காமலும் அரசாங்கம் இந்த விடயத்தை கையாள தவறினால் நாட்டின் எதிர்காலம் நிச்சயம் கேள்விக்குறியே. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.